ஹாய், வெல்கம் பேக் டு த ஹரணிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் குழிப்பணியாரம். இனிப்பு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் ரெண்டுமே பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். மாவு பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம், கல்லுப்பு. இப்போ இதுக்கு அளவும் சொல்கிறேன். மாவு பச்சரிசி 2 உலக்கு, இட்லி அரிசி 2 உலக்கு, உளுந்து 1/2 உலக்கு, வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ இதுக்கு வந்து 2 அரிசி, வெந்தயம் இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் 4 ஹவர்ஸ். உளுந்த தனியாக 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். எப்பவும் கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஊர்ன அரிசி வெந்தயம் அதை அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே உப்பையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நார்மலாக நீங்கள் இந்த மாவுக்கு வந்து 4 ஸ்பூன் போடுவீங்கன்னா இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். கரைச்சி புளிக்க வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, நான் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த பதத்தில் இருக்கணும் மாவுன்னு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு. அதனால் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போதே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக துளிச்சு துளிச்சு நீங்கள் மாவாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டையும் சரிப்பாதியாக எடுத்திருக்கேன் நான். இப்போ அதில் ஃபஸ்ட்டு இனிப்பு குழிப்பணியாக எடுத்துக்க நம்ம மாவு கரைச்சிடலாம். அதுக்கு வந்து வெல்லம் நான் இன்றைக்கி 1/2 உலக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சா நீங்கள் இன்னும் 1/4 உலக்காக போட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இப்போ நான் ஊற்றி கலவை தான் ஊற்றணும். 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தான் ஊற்றிட்டு அதை வந்து பாகா காய்ச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு எந்த கம்பி பதமும் வேணாம், ஜஸ்ட் எல்லாம் மெல்ட் ஆனால் போதும். இப்போ நான் வந்து இதை வடிகட்டிக்கிறேன். நான் வடிகட்டினோன்னா அந்த அப்படியே அவ்வளோ சூடாக இருக்கும்ல, அந்த சூடு அப்படியே நீங்கள் மாவில் வந்து ஊதிடக்கூடாது. இந்த வெள்ளத்தை 3-4 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிண்டி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். ஆனால் ரொம்ப நேரம் வெள்ளத்தை ஆற வச்சிடாதீங்க, அப்புறம் வெள்ளம் வந்து இறுகிரும், அப்புறம் மாவில் கிண்ட வராது. அந்த ரொம்ப சூடோடு ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாவில். அதனால ஒரு ஜஸ்ட் 3-4 மினிட்ஸ் மட்டும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இப்போ கிண்டி வச்சுருக்கேன். இது எந்த பதத்தில் இருக்கணும்னு நான் எடுத்துக்காட்டேன். நான் இப்போ இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது கார குழிப்பணியாரம். இதுக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 பெரிய வெங்காயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இது கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், இது கூடவே உளுந்து 1/2 டீஸ்பூன். இதுலேயே வந்து 1 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போடலாம். நிறைய இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இன்னும். இப்போ இதெல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள் 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. அதையும் போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை, கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும் கருவேப்பிலை. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு தானே போட்டிருந்தோம். கார குழி பண்ணியாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால அதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு, ஒரே சமயத்தில் நிறைய ஊற்றிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து வெங்காயம் அவ்வளோதான் வதங்கிடுச்சு, நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ இதுவும் சூடு கொஞ்சம் 3 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த இனிப்பு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் ரெண்டுக்குமே உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க தேங்காய் துருவின தேங்காய் இருக்குல்ல அதை வந்து போட்டு கரைச்சிக்கலாம். அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நான் தேங்காய் போடாமல் தான் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே. இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டுமே நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை எப்படி குழிப்பணியாரம் சட்டியில் ஊற்றுறோம்னு நான் காட்டுறேன் நான். இப்போ நான் வந்து குழிப்பணியாரம் சட்டியை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நான் ஸ்டிக்னா யூஸ்வலாக ஆயில் தேவையில்லை தான், ஆனால் இந்த மாதிரி குழிப்பணியாரம் அடை இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப கம்மியான ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ நான் இனிப்பு குழிப்பணியாரம் மாவு ஊற்றுறேன் நான். இப்போ இதிலேயே இன்னொரு பக்கம் வந்து கார குழிப்பணியாரமும் ஊற்றி காட்டுறேன் நான். ஊற்றின உடனே நீங்கள் அதை திருப்பி விட ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது பிஞ்சிட்டு தான் வரும். நம்ம தோசைக்கெலாம் இப்படி வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக மாறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வரும். ஆக்சுவலி இப்போ நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் செட்டிநாட்டில் வந்து இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம திருப்பி விடுற நான்ஸ்டிக்கில் அதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் திருப்பி விடுறதுக்கு. கண்டிப்பாக முதல் சட்டி நம்ம அந்த மாதிரி ஊற்றுறோன்னே ஈஸியாக வராது, அப்புறம் போக போக தான் நல்லா வரும், பழக பழக தான். இப்போ நான் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி வச்சுட்டேன் நான். இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குத்தி வச்சு பாருங்கள், அதை ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார குழிப்பணியாரத்துக்கு வந்து இட்லி பொடி இல்லைனா கார சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக. இப்போ இதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பிரேக்கும் வரும் இல்லையா, நீங்கள் அப்போ கொடுத்து விடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும்.